சில செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். உலகில் 10 இல் 9 பேர் தூய்மை இல்லாத நச்சு காற்றையே சுவாசிப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வளிமண்டலத்தின் மேல்பரப்பை ஆராய செயற்கைக்கோளின் உதவியுடன் தினசரி காற்று மாசை ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் கண்காணித்து வருகிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் மே மாத அறிக்கையும் உலகம் முழுவதும் காற்றில் நச்சுத்தன்மை அதிகரிப்பதை உறுதி செய்துள்ளது. அசாம் மாநிலம் சேரியேடு என்ற கிராமத்தில் புகுந்த சிறுத்தையை அக்கிராம மக்கள் கொடூரமாக அடித்துக் கொன்றனர். இந்த சிறுத்தை பல மாதங்களாக அந்த கிராமத்தில் உள்ள கால்நடைகளை கொன்று வந்ததால் கிராம மக்கள் இவ்வாறு செய்திருக்கின்றனர். சிறுத்தையை அடித்துக் கொன்றதோடு அதன் முன்னங்கால்கள் மற்றும் பாலை துண்டித்து தூக்கில் தொங்கவிட்டிருக்கின்றனர். தகவல் அறிந்து அந்த கிராமத்திற்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு ஆடை கட்டுப்பாடுகளை விதித்து தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அரசாணை வெளியிட்டுள்ளார். இதன்படி அரசு ஊழியர்கள் சுத்தமான தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெண் ஊழியர்கள் சேலை, சல்வார் கமீஸ் அல்லது துப்பட்டாவுடன் சுடிதார் அணிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆண் ஊழியர்கள் பேண்ட் ஷர்ட் அணிய வேண்டும் என்றும் டிஷர்ட் போன்ற ஆடைகளை தவிர்க்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிமன்றங்களில் ஆஜராகும் சூழலில் பொத்தானால் மூடப்பட்ட முழுக்கை கோட்களை அணியலாம். பகுதியளவு திறந்தவாறு அணியும் பொழுது டை அணிய வேண்டியது கட்டாயம் என்றும் பெண் அதிகாரிகள் சேலை, சல்வார் கமீஸ், துப்பட்டாவுடன் கூடிய சுடிதார் அணிய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்சால்மர் அருகே ஸ்ரீகங்கா நகர் என்ற இடத்தில் நேற்று 123 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் வாட்டி வதைத்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அங்கு வீசிய அனல் காற்று காரணமாக மக்கள் சாலைகளில் நடமாட முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் சூழல் ஏற்பட்டது. இந்த வெயில் 50.5 டிகிரி செல்சியஸ் ஆகும். இந்தியாவின் பல நகரங்களிலும் வெயில் சதமடித்துள்ளதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை 96 விழுக்காடு வரை இருக்கும் என்று 2 கட்ட நீண்டகால முன்னறிவிப்பில் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே முதல் கட்ட அறிவிப்பில் இயல்பான அளவை ஒட்டி இருக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் உள் தமிழகத்தில் இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி வரை வெயில் அதிகரிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னையில் வெயில் அதிகபட்சமாக 37 டிகிரி வரை இருக்கும் என்றும் கூறியுள்ளது. கடும் வெயில் காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறையை ஜூன் 10 வரை நீட்டித்து முதலமைச்சர் நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் நாராயணசாமி, பிரதமர் மோடி பதவியேற்பு விழா மிக சிறப்பாக நடந்தது என்றும் பிரதமருக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறினார். மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவதே புதுச்சேரி அரசின் விருப்பம் என கூறிய நாராயணசாமி, கடும் வெயில் காரணமாக மாணவர்கள் நலன் கருதி பள்ளிகள் ஜூன் 3 பதிலாக ஜூன் 10 திறக்கப்படும் என தெரிவித்தார். திண்டுக்கல்லில் தொடர்ந்து 2 கனமழை கொட்டி தீர்த்தது. வெப்பத்தின் பிடியில் சிக்கி தவித்து வந்த மக்களுக்கு கடந்த 2 ஆறுதல் அளிக்கும் வகையில் கனமழை பெய்தது. நேற்றிரவு 7 அளவில் பலத்த காற்றுடன் தொடங்கிய மழை சுமார் 1 நேரம் நீடித்தது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் 1 நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. சென்னையில் தொழிலதிபர் என்று கூறி நட்சத்திர விடுதியில் தங்கிவிட்டு 26 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சக்திவேல் தனது மனைவி சின்னத்தாய் மற்றும் 2 பெண்களுடன் இணைந்து கிரேட் லேக்ஸ் சொசைட்டி என்ற அமைப்பை நடத்தி வருகிறார். சென்னை எழும்பூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் குடும்பத்துடன் மாதக்கணக்கில் தங்கிய சக்திவேல் அதற்கான வாடகையை சரியாக செலுத்தியுள்ளார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தனது ஊரிலிருந்து வருபவர்களை அறையெடுத்து தங்க வைத்துள்ளார். ஆனால் பணம் தராமல் 26 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஹோட்டல் மேலாளர் முத்துக்குமார் அளித்த புகாரின் பேரில் சக்திவேலை போலீசார் கைது செய்தனர். சக்திவேலின் மனைவி மற்றும் 2 பெண்களை போலீசார் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். திருவேற்காடு அருகே மெட்ரோ படம் பார்த்து செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்ததாக இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருவேற்காட்டில் செயின் பறிப்பு சம்பவங்கள் அதிக அளவில் நடப்பதாக போலீசாருக்கு தொடர் புகார்கள் வந்தன. சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் கொள்ளையனை தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசாரிடம் மதுரவாயிலை அடுத்த ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் செயின் பறிப்பில் ஈடுபட்டதை சுதாகர் ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. சுதாகரிடம் இருந்து சுமார் 6 சவரன் நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர்.
விரைவில் பணக்காரனாகவும் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டும் திரைப்படம் பார்த்து செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக சுதாகர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தோஷம் கழிப்பதாக கூறி கல்லூரி மாணவியிடம் இருந்து நகையை பறித்துச் சென்ற வினோத திருடனை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த மதுமதி என்ற மாணவி தாம்பரத்தில் உள்ள தனியார் சித்த வைத்திய கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் திருவண்ணாமலையில் இருந்து தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிலையம் வந்து இறங்கிய அவரிடம் சுரேஷ்குமார் என்பவர் மாணவிக்கு தோஷம் இருப்பதாகவும் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று பூஜை செய்தால் தோஷத்தை கழித்துவிடலாம் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து மாணவியை அங்குள்ள கோவிலுக்கு அழைத்துச் சென்ற அவர் மதுமதியின் செயினை தன்னிடம் கொடுக்கச் சொல்லி கோவிலை 3 முறை சுற்றி வரும்படி கூறி அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வட்டாட்சியர் அலுவலக சாலையில் உள்ள மொபைல் போன் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 லட்ச ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. சிவகுமார், ஃபசூல் ஆகியோருக்கு சொந்தமான செல்போன் கடையில் நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் கடை முழுவதும் தீ பரவி 20 லட்ச ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் மற்றும் உதிரி பாகங்கள் தீயில் காமலாகின. விரைந்து வந்த ஒசூர் தீயணைப்பு படையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விழுப்புரத்தில் அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வலியுறுத்தி தலைமை ஆசிரியர் ஒருவர் ஆட்டோவில் பரப்புரை மேற்கொண்டது வியப்பை ஏற்படுத்தியது. காமராஜர் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் பாலு ஏழை மாணவர்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். நிலையில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆட்டோவில் பிரச்சாரம் செய்து வருகிறார். தனியார் பள்ளிகள் மீதான மோகத்தை பெற்றோர்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார். பள்ளிகளில் சேர்க்க முன்வாருங்கள் என்று உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். தாய்மார்களே, வாருங்கள் வாருங்கள், அரசு பள்ளிகளில் உங்கள் பிள்ளைகளை சேருங்கள். இந்த நேரமும் அரசு பள்ளிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விழாவில் மாடு முட்டி 15 பேர் காயமடைந்தனர். ஐயாப்பட்டியில் உள்ள காளியம்மன் கருப்புசாமி கோவில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியில் ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் சீறி பாய்ந்தன. சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் மடக்கி பிடித்தனர். 100க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. இதில் காளைகள் முட்டியதில் 15 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மதுரையில் மழை வேண்டி வைகை ஆற்றங்கரையோரத்தில் இசைக்கல்லூரி மாணவியர் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்ட இசை ஆராதனை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை மாவட்டத்தில் மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்திருளும் பகுதியில் தமிழ்நாடு இசைக்கல்லூரி மாணவியர்கள் மற்றும் பேராசிரியர்களின் இசை ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இசைக்கலைஞர்கள் பலர் கலந்து கொண்டு மழை பெய்ய வேண்டும் என மனமுருகி பாடினர். விபத்துகளை தவிர்க்கும் விதமாக திருச்செந்தூர் பெட்ரோல் பங்குகளில் தலைக்கவசம் அணிந்து வந்த 500 வாகன ஓட்டிகளுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டது. திருச்செந்தூர் உட்கோட்ட காவல்துறை மற்றும் பெட்ரோல் பங்கு உரிமையாளர்கள் இணைந்து விபத்தை குறைப்பதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டனர். அதில் இன்று முதல் ஹெல்மெட் அணியாமல் பெட்ரோல் பங்கிற்கு வருபவர்களுக்கு பெட்ரோல் வழங்கப்படுவதில்லை என்ற புதிய முயற்சி எடுக்கப்பட்டது. இன்று முதல் இந்த அறிவிப்பு தொடங்கப்பட உள்ள நிலையில் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு அளிக்கும் விதமாக தலைக்கவசம் அணிந்து வந்த 500 வாகன ஓட்டிகளுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் காவல்துறையினர் மற்றும் பெட்ரோல் பங்க் நிர்வாகம் சார்பில் இலவசமாக வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் தனிப்பட்டா வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் கிராம நிர்வாக அதிகாரியை போலீசார் கைது செய்தனர். ஆத்தூர் அருகே உள்ள நாகியம்பட்டியில் ராஜா என்கின்ற விவசாயி தனது வீட்டிற்கு அருகில் உள்ள காலில் நிலத்தை தனி பட்டாவாக மாற்றித்தர நாகியம்பட்டி கிராம நிர்வாக அதிகாரி பிருந்தாவிடம் விண்ணப்பித்தார். அப்போது பிருந்தா 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதற்கு முன்பணமாக 1,000 ரூபாயை கடந்த வாரத்தில் கொடுத்த ராஜா இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ராஜாவிடம் 2,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம உதவியாளர் பழனிசாமியை கைது செய்த போலீசார் பிருந்தாவையும் கைது செய்தனர். இருவரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடைபெறவிருக்கும் தேசிய நெல் திருவிழாவில் பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என நடிகர் சத்யராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். வரும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெறவிருக்கும் தேசிய நெல் திருவிழாவில் மறைந்த நெல் ஜெயராமனின் பங்களிப்பும் சீரிய முயற்சியும் இருப்பதாக சத்யராஜ் தெரிவித்துள்ளார். வணக்கம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் வர்ற June 8-9 தேசிய அளவிலான நெல் திருவிழா நடைபெற இருக்கிறது. இதில் விவசாயிகளும் பொதுமக்களும் பெருமளவு கலந்து கொள்ளுமாறு உங்களில் ஒருவனாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த
நெல் தேசிய திருவிழாவில் மறைந்த மரியாதைக்குரிய நெல் ஜெயராமன் அவர்களின் பங்களிப்பும் உழைப்பும் சீரிய முயற்சியும் பெருமளவில் கலந்திருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தமிழக தொல்லியல் துறை சார்பாக 5ஆம் கட்ட அகழாய்வுக்கான இடங்களை தேர்வு செய்யும் பணி நடைபெற்றது. திருபுவனம் அருகே உள்ள கீழடியில் மத்திய தொல்லியல் துறையினர் கடந்த 2015 ஜூன் மாதம் முதல் அகழாய்வு பணிகளை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் 5ஆம் கட்ட அகழாய்வு பணிகளுக்காக நிலங்களை தேர்வு செய்யும் பணியையும் நில உரிமையாளர்கள் உடனான பேச்சுவார்த்தையையும் அதிகாரிகள் நடத்தினர். கீழடியின் மேற்கு பகுதியான கொந்தகையில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவுள்ள இடங்களை தேர்வு செய்தனர். மேலும் வரும் ஜூன் முதல் வாரத்தில் 5ஆம் கட்ட அகழாய்வு தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். உதகையில் மலைப்பாதையில் வாகன விபத்துகளை தடுக்கும் வகையில் நவீன இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் கருவியை பயன்படுத்தும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உதகைக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்படுகின்றன. இதனை தடுக்கும் வகையில் புதிய திட்டத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முக பிரியா தொடங்கி வைத்தார். இதன்படி நவீன இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் என்ற கருவியை கொண்டு மலைப்பாதையில் செல்லும் வாகனங்களின் டயர்கள் மீது லேசர் ஒளி பாய்ச்சி வெப்பநிலை கணக்கிடப்படும். டயரில் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல் இருந்தால் வாகனத்தை சிறிது நேரம் நிறுத்திவிட்டு பின்னர் இயக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்துவார்கள். மாவட்டம் முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாகை அருகே தாயின் நடத்தையில் சந்தேகமடைந்த மகன் அவரை கண்மூடித்தனமாக தாக்கி அடித்துக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமத்துவபுரம் பாப்பா தெருவைச் சேர்ந்தவர் வெண்ணிலா. 37 வயதான இவரின் கணவரான முரளி உடல்நலக்குறைவால் கடந்த ஆண்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அண்மை காலமாக வெண்ணிலா தொடர்ந்து ஒருவருடன் செல்போனில் உரையாடி வந்ததைக் கண்டு ஆத்திரமடைந்த அவரின் மகன் பரத் தாயை கடுமையாக கண்டித்துள்ளார். இதில் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிப்போனதை அடுத்து வெண்ணிலாவை பரத் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். செல்போனில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த தாயை பெற்ற மகனை அடித்து கொன்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.